விஸ்டம் பெபிள்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம எப்படி யூனிவர்ஸ் கூட நம்ம எண்ணங்கள் மூலமா செயல்கள் மூலமா எப்பவுமே கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கோமோ, அதே மாதிரி யூனிவர்ஸும் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணிட்டே தான் இருக்கு. நம்மளோட பிஸி லைஃப் காரணமா நம்ம தான் அதை கவனிக்கிறது இல்ல. நம்மளோட கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ற ப்ராசஸ்ல இந்த வீடியோல சொன்ன மாதிரி பாலினம் விதிப்படி அதுக்கான நேரம் எடுக்கும். ஆனா அந்த இடைவேளையில நம்ம மேலையும் பிரபஞ்சத்து மேலையும் அவநம்பிக்கை வந்துருது. நம்மள வழி நடத்த நமக்கு மிஞ்சின ஒரு ஹையர் பவர் இருக்குன்னு முழுசா நம்புறப்போ நம்ம தைரியமா முன்னேறுவோம். பிரபஞ்சம் நமக்கு காட்டுற அறிகுறிகளை கவனிக்க தொடங்கினா நம்ம கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும், நம்ம குழப்பங்கள் எல்லாமே தீரும். பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வர ஒரு சில அறிகுறிகள் நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு, நினைச்சது சீக்கிரமா நடக்க போகுதுன்னு காட்டுறதுக்கு. ஒரு சில அறிகுறிகள் நம்ம இலக்கு நோக்கி போயிட்டு இருக்க பாதையில கொஞ்சம் மாற்றம் தேவைன்னு உணர்த்திருக்கு. அப்படி எந்த அறிகுறியுமே உங்களுக்கு தெரியலனா, நீங்களே பிரபஞ்சம் கிட்ட எப்படி ஒரு அறிகுறி காட்ட சொல்லி கேட்கலான்னு கடைசியில சொல்றேன். அறிகுறிகள் என்னென்னு பாக்கலாமா? கனவுகள். கனவுகள் ஆழ் மனசுல இருந்து வர்றதுனால கனவுக்கும் நம்ம மனநிலைக்கும் தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மனசு கூட யூனிவர்ஸ் நேரடியா தொடர்பு கொள்ளக்கூடிய டைம் நம்ம தூங்குறப்போ. அந்த மெசேஜ் எவ்வளோ முக்கியமோ கனவு அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். காலையில எழுந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்ம கனவு நமக்கு ஞாபகம் இருக்குங்கிறனால, எழுந்த உடனே அவசர அவசரமா பரபரப்பான வாழ்க்கைக்குள்ள போகாம என்னென்ன நினைவுல இருக்கோ எல்லாமே ஒரு டைரியில எழுதுங்க. ஆரம்பத்துல எதுவுமே அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியலன்னா பரவாயில்ல, போக போக அதுல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். வார்த்தைகள். நம்ம வெளியில போறப்பயோ இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறப்பயோ இல்ல போன்ல வீடியோ பாக்குறப்பயோ சைன் போர்ட்ஸ் பார்ப்போம். அதுல ஒரு சிலது நமக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கும், அசரீரி மாதிரி. அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கவங்க ரொம்ப நாள் நமக்கு இழுத்துட்டு இருக்க பிரச்சனைக்கு அவங்களுக்கே தெரியாம டக்குன்னு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போயிருவாங்க. அது எல்லாமே யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வர கைடன்ஸ் தான். அது என்னன்னு புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துட்டா சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏஞ்சல் நம்பர்ஸ். ஒரு பேட்டர்ன் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்றோம். டைம் பாக்குறப்போ 1:11, 2:22 பாக்குறது, இல்ல பணத்தோட சீரியல் நம்பர்ல 3:33 லைனா பாக்குறது, கார் நம்பர் பிளேட்ல 6:66 பாக்குறது, எல்லாமே யூனிவர்ஸோட சைன் தான். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, அத விரிவா இன்னொரு வீடியோல பாக்கலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ரிப்பீட்டடா இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு, அது உங்களை கைட் பண்றக்காகவோனோ. பறவைகள் இல்ல பூச்சிகள். பட்டாம்பூச்சி போன்ற பூச்சிகள் இல்ல கழுகு, காக்கா, ஆந்தை போன்ற பறவைகள் நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்றக்கான அறிகுறிகளா நம்ம எடுத்துக்கலாம். சும்மா பார்க்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் சயின்ஸா எடுத்துக்க முடியாது, அது நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகள். எந்த காரணமுமே இல்லாம ஒரு சில நிகழ்வுகள் இல்ல அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில ரெப்பிட்டேட்டிவா நடக்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கப்போ நம்ம செய்யற விஷயத்த கொஞ்சம் பாஸ் பண்ணி சரியா தப்பான்னு நம்ம யோசிச்சு செயல்படணும். இப்போ ரொம்ப நாளா புதுசா ஏதாவது செய்யணும்னு முயற்சி செய்துட்டு இருக்கப்போ ஒரே விஷயத்த நிறைய பேர் சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னா அது உங்க கேள்விக்கான பதிலா இருக்கலாம். நீங்க அதை செய்யணும்னு யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணதுன்னு எடுத்துக்கோங்க. அது மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரியான பிக்சர்ஸ் பாக்குறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி செயல்படுங்க. தொடர்ந்து சந்தோஷம் கொடுக்கிற நிகழ்வுகளா நடந்தா எல்லாமே கரெக்டா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கசப்பான அனுபவங்கள் தொடர்ச்சியா நடந்தா உங்க நல்லதுக்காக கொஞ்சம் மாற்றம் தேவைன்னு உணர்ந்து அதுக்கேத்த ஸ்டெப்ஸ் எடுங்க. புது மனிதர்கள். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுதுங்கிறக்கான பெரிய அறிகுறி புது அறிமுகங்கள். நம்ம எனர்ஜி எப்படி அலைன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான நிகழ்வுகளை தான் நம்ம ஈர்க்கிறதுனால கிடைச்ச புது அறிமுகம் நமக்கு பிடிக்கலனா நம்ம எனர்ஜியை மாத்திக்க யூனிவர்ஸ் கொடுக்கற சைன் அது. அதே மாதிரி அது நல்ல தொடர்பா இருந்துச்சுன்னா நிச்சயமா அது நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஊக்கமளிக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கும்னு யூனிவர்ஸ் சொல்றதா எடுத்துக்கலாம். புது வாய்ப்புகள். நமக்கு இதுதான் வேணும்னு நினைச்சு உறுதியா இருக்கப்போ புது புது வாய்ப்புகள் தானா அமையற மாதிரி இருக்கும். அத நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்.
நமக்கு வேணுங்கிறது இந்த வழியில ஆக்ஷன் எடுத்தா நிச்சயமா கிடைக்கும்னு யூனிவர்ஸ் சொல்றதா புரிஞ்சுக்கணும். ரேண்டம் தாட்ஸ். ஒரு பிரச்சனை பத்தியே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கான தீர்வு அப்போ தோணாது. ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மைண்ட டைவர்ட் பண்ணி வேற ஏதாவது சாதாரணமா செஞ்சிட்டு இருக்கப்போ மைண்ட்ல ஒரு தாட் வரும். அது யூனிவர்ஸோட உங்களுக்கான சொல்யூஷன். அதே மாதிரி ரெகுலரா டெய்லியும் இந்த வீடியோல சொல்லியிருக்க மாதிரி மெடிடேட் பண்ணா, மெடிடேட் பண்றப்பயோ இல்ல பண்ணி முடிச்சப்புறமா நமக்கு தோன்ற எண்ணங்கள் நம்மள பெஸ்டா கைட் பண்ணும். பாடல்கள். ஒரு சில டைம் நமக்கே தெரியாம ஒரே பாட்டு மனசுல ஓடிட்டே இருக்கும், இல்ல திரும்ப திரும்ப எங்க போனாலும் அதையே கேட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அந்த பாட்டோட வரிகளை நோட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு தேவையான மெசேஜ் இருக்கும். நம்ம கவனத்தை ஈர்க்கறக்கு யூனிவர்ஸோட எஃபர்ட் இது. சவால்கள். நம்ம கிரேட்டர் குட்காக ஒரு சில சவால்கள் நம்ம பாதையில வரதான் செய்யுது. நம்ம அதுலயே மூழ்கிராம அதுல இருந்து என்ன கத்துட்டு அதை ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்து நம்ம கோலை நோக்கி யூனிவர்ஸ் நம்மள கரெக்டா திருப்புறதா எடுத்துக்கணும். சோ நம்மள கரெக்டா அலைன் பண்றதுக்கான யூனிவர்ஸோட சைன் இது. ஒரு சில முடிவுகள் எடுக்க கஷ்டமா தான் இருக்கும், ஒரு சில சவால்களை சமாளிக்க போராட்டமா தான் இருக்கும். ஆனா எல்லா சூழ்நிலையுமே நம்மளால நிச்சயமா கடக்க முடியும். அதுக்கான மனோதிடத்தை நம்ம வளர்த்திக்கணும். உள்குரல். நமக்கு உள்ள கேக்குற குரல் மோஸ்ட்லி கரெக்டா இருக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணிருப்போம். நம்ம கூட யூனிவர்ஸ் எப்பவுமே கனெக்ட் ஆயிருக்க மாதிரி உள்குரல் மூலமா ஃபீல் பண்ணலாம். உங்க உள்குரல் மாத்தி மாத்தி கேக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் மைண்ட மெடிடேஷன் மூலமா அமைதிப்படுத்துறது. கொஞ்ச நாள் மெடிடேட் பண்ணிட்டு நடுவுல விட்டவங்களுக்கு மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் அலைமோதுறதும் அதனால உள்குரல் தெளிவா இல்லைங்கிற இஷ்யூ இருக்கிறத நானும் உணர்ந்திருக்கேன். திரும்பவும் ரெகுலரா மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சா உள்குரல் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். 3-5 மணி முழிப்பு வருது. ரொம்ப தெளிவா அதிகாலை 3-5 மணிக்குள்ள இதுவரைக்கும் ஒரு வாட்டி அட்லீஸ்ட் நம்ம முழிச்சிருப்போம். ஆனா அது யூனிவர்ஸோட சைன் தெரிஞ்சுக்காம அப்படியே திரும்ப தூங்க போயிருப்போம். அந்த டைம்ல நெக்ஸ்ட் டைம் முழிச்சா என்ன செய்யணும்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அறிகுறி எதுவுமே உங்களுக்கு தெரியல, நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்கன்னா நீங்களே பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு அறிகுறி காட்ட சொல்லி கேட்கலாம். அது என்ன சைனா வேணாலும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சிம்பலா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், ஒரு நம்பரா இருக்கலாம், ரேண்டமா என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். நான் இது வரைக்கும் நிறைய சைன்ஸ் கேட்டிருக்கேன். அதுல ஒண்ணு ஒரு காக்காவும் பறவையும் ஒட்டுக்கா என்ன கிராஸ் பண்ணி போறது. முழு நம்பிக்கையோட கேளுங்க, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நிச்சயமா கிடைக்கும். மேல சொன்ன அறிகுறிகள் தெரிஞ்சாலோ இல்ல நீங்களே கேட்ட அறிகுறி தெரிஞ்சாலோ முதல்ல இந்த வீடியோல சொல்லியிருக்க மாதிரி நன்றி சொல்லுங்க. அடுத்து தைரியமா அதை நம்பி செயல்படுங்க. ஒரு காரணத்துக்காக தான் பிரபஞ்சம் நமக்கு ஏதாவது சொல்ல முற்படும். அந்த காரணம் நமக்கு உதவறக்கா இருக்கலாம், வழிகாட்டுறக்கா இருக்கலாம், இல்ல எச்சரிக்கிறதுக்கா இருக்கலாம். அதை உள்வாங்கிக்க நம்ம முதல்ல ரெடியா இருக்கணும். பிரபஞ்சத்து கூட இணைந்து உங்க ரியாலிட்டிய உருவாக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைச்சா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் நீங்க பாத்திருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. யூனிவர்ஸோட சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.